எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நீங்க ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ண போறேன் எஸ் நம்ம ஆஜியோ ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம் தம்லைன் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டினியூவா நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க ஆஜியோ ஷாப்பிங் ஹால் வீடியோ போட சொல்லி சோ நானும் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல நான் ட்ரை அவுட் பண்ணிருக்கேன் அது எல்லாமே ஷாப்பிங் ஹால் வீடியோவா உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் நிறைய பேர் ஷாப்பிங் ஹால் வீடியோ கீழ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்ட்டுனா நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க எதுக்கு ரிவ்யூ கொடுக்குறீங்க ஆன்லைனில் வாங்குறதே நீங்கள் வந்து எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது எங்களுக்கு வந்து நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கான பதில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா அதோட ப்ரைஸ் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியாது ஆனால் இந்த வீடியோ மூலிமா பார்க்கும்போது நாங்கள் சொல்கிற அந்த ரிவ்யூ மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாகவே அந்த ப்ராடக்ட் பற்றினா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது மூலிமா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ரிவ்யூவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் வேறு எந்த காரணமும் கிடையாது எங்ககிட்ட இவ்வளோ இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காகவும் கிடையாது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க எப்போல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் பிரிண்டட் டிஷர்ட் இந்த டீஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே வருது ஸோ அதனால அதனால் ஜீன்ஸ் அண்ட் தென் பலாசோட பேர் பண்ணிக்க ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு டி ஷர்ட் அப்படின்னு சொல்லுவேன் இந்த டிஷர்ட் எனக்கு வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இதோட பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவேன் இந்த பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணும்போது போகவே இல்லை நான் உங்களுக்கு நேச்சுரல் லைட்டில் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் ஸோ தட் அந்த பிரிண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஓவரல் ஷர்ட் வந்து அந்த த பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைட் வந்து பி ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயிட் கலரில் ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஷர்ட் இந்த ஷர்ட்டோட ப்ராண்ட் வந்து டிஎன்எம்எக்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் ரொம்ப சூப்பான குவாலிட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் ஷார்ட் குர்த்தி பார்த்துட்ருக்கோம் எனக்கு பொதுவாக இந்த லாங் குர்த்தியை விட ஷார்ட் குர்த்தி ரொம்பவே கம்ஃபர்டபுள் ஏன்னால் நம்ம வெவ்வேறு ஸ்டைல் வந்து ட்ரை அவுட் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பலாசோ ஜீன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்கட்டோடியும் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க பட்டன் வந்து டை அப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து அந்த பிளாக் கலருக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது ஆக்சுவலி நான் இது வந்து ஜீன்ஸோட பேர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நீங்கள் ஸ்கர்ட் கூடயும் பேர் பண்ணிக்கலாம் நெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலர் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க சம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பட்டன் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரியான் ரொம்பவே கம்ஃபர்டபுள் சாஃப்ட்டாக இருக்குது உங்களுக்கு அண்ட் தென் வாஷ் பண்ணும் அந்த ப்ரிண்ட் வந்து போகவே இல்லை ரொம்பவே சூப்பாக இருந்துச்சு குவாலிட்டி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அவசா மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் தான் நான் வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட நான் வாஷ் பண்ணி ஒரு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சிட்ருக்கேன் ரொம்பவே சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு ஷார்ட் குர்த்தி இது இந்த ஒன் ஃபிஃப்டிக்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு ஷார்ட் குர்த்தி அப்படின்னு நான் சொல்வேன் ஸோ இந்த ஷார்ட் குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸோட இந்த மாதிரி டக்கின் பண்ணி கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்டைலிஷாக தெரியும் ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபிளான ஒரு குர்த்தி நிறைய பேர் கேட்குற விஷயம் ஆஜுவலை எப்படிக்கா பர்ச்சேஸ் பண்ணுறது அதுவும் ஒன் ஃபார்ட்டி எயிட் ருப்பீஸ்க்கு எப்படி ஒரு குர்த்தீஸ் கிடைக்கும் இது சாத்தியமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க எஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வந்து ஆஜுவல் எப்போவுமே ஆஃபர் இருக்குது டெய்லியுமே ஆஃபர்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க செவன்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபர் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆஃபரும் போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டே இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஆஃபரில் ஒன் ஃபார்ட்டி நைன் வாங்க முடியும் ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் ட்ரெண்ட்ஸ் அப்படி க்ளியரன்ஸ் செல்ஸ் இருக்குது இல்லையா இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கேட்டகரியில் உமன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் இதில் வந்து இயரிங்ஸ் துப்பட்டாஸ் அந்த மாதிரி என்ன கேட்டகிரி வேணுமோ நீங்கள் அதை வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம் நான் வந்து குத்தீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஸோ அப்ளை ஃபில்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குத்தீஸ் காமிக்குது ஸோ குத்தீஸ் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து டிக் பண்ணிக்கிறேன் ஸோ அதை டிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ஆவசா mix and match, அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி எயிட் ஹண்ட்ரட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி டூ இந்த குத்தி வந்து நீங்கள் 240 ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வாங்கணுன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் டவுட் வருது எப்படிக்கா இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இந்த பர்டிகுலர் குர்த்தி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஒன்றுமே இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கினா தான் இந்த பர்டிகுலர் குர்த்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது அவ்வளோ ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது நீங்கள் ஒன்றுமே இல்லை எல்லாமே வந்து ஆட் டு கார்ட் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு பர்டிகுலர் இந்த குர்த்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு இந்த குர்த்தியை மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கூப்பன் கோடு அப்ளை பண்ண பின்னாடி உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கூர்த்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஸோ இதுக்கு நம்ம பர்டிகுலராக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது தெளிவாக புரியலனா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் நான் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன் நான் அப்ளை கூப்பன் கோடுன்னு இருக்குல்ல அதை தான் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொன்னேன் ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் குர்த்தி வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன் எனக்கு அப்படியும் எனக்கு வந்து தெளிவாக புரியல அப்படின்னு சொன்னாக்கா நிறைய அந்த கூப்பன் கோடில் போனிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும் அது மூலியமாகவும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த கூப்பன் கோடை வந்து இப்போ லக்கி ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த குர்த்தி வந்து உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல என்ன இந்த மாதிரி கூப்பன் கோடு நீங்கள் அப்ளை பண்ணி கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் ரொம்ப சூப்பர்வான ஒரு டோஃபர் டாப் நம்ம பார்த்துட்ருக்கோம் டோஃபர் டாப்பை அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஒன்றுமே இல்லை ஒரு டீ ஷர்ட் மாதிரி தான் இருக்கும் ஓவர் கோட் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த ஓவர் கோட் வந்து நீங்கள் கழட்ட முடியாத அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி டீ ஷர்ட் வந்து வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா ஷால் போட முடியாது டீ ஷர்ட் போடுறதுனால ஸோ இந்த ஓவர் கோட் போடும்போது நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டோம் ஸோ இது வந்து அட்டாச்சோடு வர்றதுனால இனிமே கம்ஃபர்டபிளாக இருக்கும் அப்பப்போ இழுத்து விடணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது இதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்ட்டாக இருந்துச்சு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இப்போ வெளியே போக போறீங்க ஷால்லாம் போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டோஃபர் டாப் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரியான் மெட்டீரியல் உங்களுக்கு ஃபிக் அப்படின்ற ப்ராண்ட்லேருந்து இதோடய ப்ரைஸ் வந்து டூ டென் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் ஃப்ளவர் பேட்டன் குர்த்தி ஷார்ட் குர்த்தி ஸோ இந்த ஷார்ட் குர்த்தி வந்து ஓவரால் வந்து அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது அந்த நேவி ப்ளூ கலருக்கு ஸோ ஒயிட் கலர் ஃப்ளவர் பேட்டர்ன் வருது அங்கங்கே வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இதோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்டு அண்ட் தென் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோல்டு பண்ணி நம்ம தையப் பண்ணிக்கிற மாதிரி இதோடய நெக் வந்து காலர் நெக் ஆஷ் யூஷுவல் ஒரு சம் பட்டன் டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் பட்டன் அதில் ஒரு பட்டன் மட்டும் நமக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு குர்த்தி அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து ஃபிக் அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து இதோட ப்ரைஸ் வந்து டூ டென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு டோஃபர் டாப் தான் நான் வாங்கியிருந்தேன் இது ரொம்பவே சூப்பர்வான ஒரு மெட்டீரியலில் வந்திருந்தது கலர் காம்பினேஷன் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் பிளெயினாக கொடுத்துருக்காங்க டிஷர்ட் மாதிரி அந்த ஓவர் கோட்டோட மாடல் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது இந்த கலர் காம்பினேஷன் ஸோ எனக்கு பிளாக் எப்போவுமே ஃபேவரட்டான ஒரு கலர் ஸோ அதனால் தான் நான் இதை வாங்கியிருந்தேன் இதோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்யூஷல் த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் தான் வருது ஃபிக் அப்படின்ற ப்ராண்டு இதுவும் ஓட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டென் ருபீஸ் ஃபிக் பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியலோட தான் வரும் ஸோ அதே மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த மெட்டீரியல் இருந்தது நான் வாஷ் பண்ண பின்னாடி ஒரு நேச்சுரல் லைட்டில் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ ரொம்ப சூப்பர்பான குவாலிட்டி அகைன் வந்து ஒரு டோஃபர் டாப் தான் நான் காட்ட போகிறேன் இந்த டோஃபர் டாப் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க கொஞ்சம் மாடனாக இருக்குது லீஃப் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நேவி ப்ளூ கலர் ஸோ இந்த நேவி ப்ளூ கலர் எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக ரொம்ப பிடிச்ச டிசைனாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் வாங்கினேன் கொஞ்சம் பார்க்க யூனிக்காகவும் இருந்தது இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் தான் ஸோ டோஃபர் டாப்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் டிஷர்ட் மாதிரி இருக்கும் ஓவர் கோட் வந்த மாதிரி இருக்கும் இந்த ஓவர் கோட் வந்து நீங்கள் கழட்ட முடியாத அட்டாச்சோடு வரும் இதோட ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக் அகெயின் இதோட ப்ரைஸ் வந்து டூ டென் ருபீஸ் இது வாஷ் பண்ண பின்னாடி போகவே இல்லை நான் நேச்சுரல் லைட்டில் தான் எடுத்தேன் ஸோ சூப்பர்பான குவாலிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு அமேசிங்கான ப்ராடக்ட் ரிவ்யூ இல்லைன்னா வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் நான் உங்கள் பிரேமா இது உங்கள் ப்ராடக்ட் ப்ரைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை